அனைவருக்கும் வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் ஜியோகிராஃபி. அன்பார்ந்த மாணவர்களே, கடைசியாக நம்ம பார்த்த படம் 5, பெருங்கடலும் மனிதனும். பெருங்கடலும் மனிதனும் அப்படிங்கிற பாடத்தில் பல்வேறு விதமான செயல்கள் பார்த்தோம். கடைசியாக கடல் நீரின் அடர்த்தி அப்படின்னா என்ன, அது எப்படி அந்த அடர்த்தி வேறுபாடு உருவாகுது, கடலோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா அதனுடைய வெப்பம், அடர்த்தி, உவர்ப்புத்தன்மை, இதில் உள்ள கடலில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அட இந்த மாறுபாடு காரணமாக கடலில் வந்து சில மாற்றங்கள் உருவாகுதுன்னு பார்த்தோம். அந்த மாற்றங்கள் தான் வந்து அசைவுகள். இந்த சவத்தவம் இன்மை தான் கடலில் அசைவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. அப்படி இந்த சமத்துவம் இன்மை கடலில் பல்வேறு விதமான அசைவுகளை ஏற்படுத்துன்னு பார்த்தோம். என்னெல்லாம் கடலில் அசைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற இந்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். கடல் நீரின் அசைவுகள். நிறைய பேர் சுற்றுலா போயிருப்பீங்க, கடல் பார்த்துருப்பீங்க அதிகபட்சமாக. ஒருவேளை பார்க்கலனா தொலைக்காட்சியில் இந்த மாதிரி சமயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாகவே தெரியும். கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் தண்ணியாக தெரியும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கடலினுடைய சிறப்பு. இன்னும் அதில் அந்த கடல் நீரை நீங்கள் போய் சுற்றுலா சமயங்களில் உள்ளே இறங்கி பார்த்து விளையாண்டுருப்பீங்க. அந்த தண்ணி கரையோரத்தில் அந்த தண்ணிக்கு வந்து உவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அது சாதாரணமாக கடலை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு போனது நம்ம பார்த்தோம்னா, தண்ணி நிறையா இருக்குது, கண்ணுக்கு எத்தனை தூரம் வரைக்கும் தண்ணியாக இருக்குது, தண்ணி வாயில் பட்டோன்னா பயங்கர கசப்பு அல்லது உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதுபோல் கடல் இன்னும் நிறைய சம்பவங்கள், செய்திகள் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இருக்குது. என்னெல்லாம் அப்படி கடலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கடல் நீரின் அசைவுகள். ஒன்று, கடல் அப்படியே மேலால் வரும் அலைகள். அது சில சமயம் பலமாக அடிக்கும், அல்லது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அடிச்சுட்டே இருக்கும், தொடர்ந்து அலை அடிச்சுட்டே இருக்கும். ஆனால் கடலுடைய சில பகுதிகளில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தோன்னா அளவாக கடல் அலைகள் அளவாக தான் அடிக்கும். அப்படி கடல் அலைகள் ஒன்று. ஏற்ற வற்றங்கள் சொல்லுவாங்க, இந்த வார்த்தை கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏற்ற வற்றங்கள் அப்படின்னு சொன்னால் வேலி ஏற்றம், வேலி இறக்கம். நீங்கள் அது இந்த வார்த்தையை அநேகமாக கேட்குறக்கு வாய்ப்பு குறைவு. இதுவும் கடலில் ஏற்படக்கூடிய அசைவுகளில் ஒன்று. வேலி ஏற்றம், வேலி இறக்கம், இன்னொரு வார்த்தை அல்லது ஏற்ற வற்றம் சொல்லுவாங்க. அப்படி முதல்ல பார்த்தோம் அலைகள், ஏற்ற வற்றங்கள், நீரோட்டங்கள். இந்த நீரோட்டம் அப்படிங்கிறது வெளியில் நம்ம கேட்டிருப்போம், ஆனால் கடல்லையும் இருக்குது. அது ஒரு மூணாவது அந்த கடலில் இருக்கக்கூடிய அசைவுகளில் ஒன்று. அப்போது அந்த கடலினுடைய அசைவுகள் எவை அப்படின்னு கேட்டால், ஒன்று கடல் அலைகள், ரெண்டாவது ஏற்ற வற்றங்கள், மூணாவது வந்து கடல் நீரோட்டங்கள். அப்போ மூன்று வகையான அசைவுகளை இப்போ நம்ம நல்லா தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது அசைவுகள் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இனி இந்த அசைவுகள் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். கடல் அலைகள் முதல் நம்ம பார்க்கக்கூடியது. கடல் அலைகள், கடலில் நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அலை அடிக்கிறது தெரியும். கடல் நீரோட மேற்பரப்பில் தொடர்ச்சியாக உயர்ந்தும் தாழ்ந்தும் வந்து அலை வீசிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறோன்னா கடல் அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருப்போம், அதை பார்த்தா தெரியும். அந்த படத்தை நல்லா கவனிங்க. படத்தை பார்த்தா உங்களுக்கு ஏகதேச ஐடியா கிடைக்கும். ஒரு அலையினுடைய ஏற்ற இறக்கத்தை படமாக கொடுத்துருக்குறோம். அதில் எழுதியிருக்கும் பாருங்கள், ஒரு அலை எவ்வளவு உயரத்துக்கு மேலே எழுந்து அப்படியே தொடர்ச்சி அப்படி மேலே கீழமாக வரும். அலையினுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். உங்களுக்கு அது படத்தில் பார்த்தா தெரியும். அந்த படத்தினுடைய அலை வந்து கடலில் எவ்வளோ தூரத்துக்கு உயரமாக வருகிறதோ அதை தான் அலை உச்சி என்று அழைக்கிறாங்க, அலை உச்சி. இனி உயர்வாக வந்துட்டு அதே மாதிரி கடலுக்குள்ளே இப்படி தாழ்ந்து மறுபடியும் உயர்வும் தாழ்ந்து இப்படி தொடர்ச்சியாக நடக்கும் அல்லவா,
அப்படி தாழ்ந்து போகக்கூடியதான் அலைப்பள்ளம். ரொம்ப உயரமாக வரக்கூடிய பகுதி வந்து அலை உச்சி, தாழ்ந்த பகுதியில் வரக்கூடியது அலைப்பள்ளம். இனி இந்த அலை உச்சின்னு சொல்லக்கூடிய ரெண்டெண்ணம் அலை இப்படி வந்து மறுபடி மேலெழும்புது அல்லவா, அந்த ரெண்டு அலை உச்சிகளுக்கும் இடையே உள்ள தூரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலை நீளம். இனி அலை உச்சிக்கும் அலை பள்ளத்துக்கும் செங்குத்தாக உள்ள அந்த உயரத்தை தான் என்ன சொன்னோம்னா அலை உயரம். இந்த அலை வந்து காற்று வேகமாக வீசும்போது கடலில் வந்து அலைகள் பலமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த புயல் காற்று, சில சமயம் பயங்கரமான காற்று புயல் காற்று அடிக்கும், அந்த நேரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அலையினுடைய உயரமாட்டம் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இந்த மன்சூன் காலங்கள்லாம் குறிப்பாக நம்ம கேரளா கடற்கரை பகுதியில் நிறைய இடங்கள்லாம் வந்து மன்சூன் காலங்களில் ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து இந்த வேகமாக அடிக்கிற போது என்னாகனா அலையினுடைய வேகம் அதிகரிக்கும். இதைத்தான் சில சமயங்களில் என்னாகுனா இந்த கடல் அதிகமாகி கடல் கரை ஓரத்தில் அப்படியே அரித்து கடல் ஆக்கிரமிப்புகளை ஏற்படுத்துது. கடல் ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்ன, கடலோர பகுதியில் அந்த இடத்துல வந்து நிலப்பகுதி இருக்கும் அல்லது வீடோ அல்லது கரை ஏதாவது இருக்கும், அது தொடர்ச்சி போய் அலையை அரித்து என்னென்னா அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதுதான் ஆக்கிரமிப்புக்கு. அப்போ கடல் அலைகள் ஆக்கிரமிப்புகளுக்கு காரணமாகிறது. இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மரங்களாகட்டும் அல்லது நிலங்களாகட்டும் பாதிச்சிடும், சிலப்போ வீடுகள் பாதிப்பு. நீங்கள் இந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீப காலத்தில் பேப்பரில் வந்தது, தொலைக்காட்சியெல்லாம் வந்தது, கடலோர பகுதிகளில் வீடுகளை ஆக்கிரமிப்பு, கடல் ஆக்கிரமிப்பு, வீடுகள் இடிந்தது அப்படிங்கிற அந்த படம் செய்தியோட தொலைக்காட்சியில் இப்போ சமீபத்துலேயும் கூட வந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கடல் அலைகள் ஆக்ரோஷமாக அல்லது பலமாக அடிக்கும்போது கடற்கரை ஓரத்தில் உள்ள பகுதிகளை அரித்து எடுத்து கொண்டு வருது. அதுதான் கடல் ஆக்கிரமிப்புகளுக்கு காரணமாகிறது. இனி இந்த கடல் ஆக்கிரமிப்புகள் கடலோர பகுதிகளை நல்லா பாதிக்குது, அது மனிதனையும் பல்வேறு விதத்தில் உயிர் சேதம் கூட சில சமயங்கள் ஏற்பட்டுரும். அப்போ அந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை எப்படி தடுக்கிறது? அந்த கடல் அருகில் அந்த அலை வந்து திரும்பி திரும்பி மோதி அல்லது அரிக்கக்கூடிய இடங்களை வந்து பாறை கற்களை அடுக்கி, பாறை கற்கள் வந்து பாறையில் வந்து மோதும்போது பெருசாக அங்கே அரிப்பு அந்த பாறைகள் வந்து கெட்டியாக இருக்கிறனால அது ஒன்றும் பண்ணாது. அப்போ இந்த பாறை கற்களை தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கரையோரத்தில் அடுக்கிறான். அப்படி பாறை கற்களை அடுக்கிறதுனால நம்மளுக்கு அரிப்பை தடை செய்யலாம், அது ஒரு வழி. ரெண்டாவது புலி முட்டுகளை நிறுவுதல், சிமெண்டால் சின்ன சின்ன தூண்கள் மாதிரி கட்டுறது. அப்போ நிறைய கட்டும்போது இந்த அலைகள் வந்து அடித்து அதில் வந்து மோதி அதனுடைய வேகம் குறைஞ்சி திரும்பி போயிடும் அலைகள். அப்படி ஆகும்போது அந்த கரையோர பகுதி ஆக்கிரமிப்புக்கு ஆளாகாது. இதைத்தான் என்ன சொல்கிறேன்னா புலி முட்டுகள் நிறுவுது. இந்த புலி முட்டுகள்னால் நம்ம இன்னமும் ஏதோ நினச்சிட்டு ஒன்றும் இருக்க வேண்டாம், சிமெண்டில் நம்ம செயற்கையாக மனிதனால் கட்டப்படக்கூடிய ஒரு தூண்கள் மாதிரி நிறைய தூண்கள். அந்த படத்தில் பார்த்தா தெரியும், முதல் பாறைகள் அடுக்கியிருக்கிறாங்க, ரெண்டாவதில் அந்த புலி முட்டுகள் சிமெண்டால் சின்ன சின்ன தூண்களாக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த தூண்களை வந்து மோதி மோதி அலைகள் என்ன, அலைகளுடைய வேகம் குறையும், அரிப்பு தடுக்கப்படுது. அப்போ புலி முட்டுகள் மூலமாக கடல் ஆக்கிரமிப்பை தடுக்கலாம். மூணாவது கண்டல் காடுகளை வளர்த்தலாம். கண்டல் காடுகள் போனால் செடி, குட்டிச்செடி அந்த மாதிரி செடிகளை நினச்சி வளர்த்துறது. அந்த மாதிரி செடிகளெல்லாம் இருக்கும்போது என்னென்னா இந்த கடல் அலைகள் வந்து மோதி மோதி அந்த ஆக்கிரமிப்பை தடை செய்கிறது, கடல் அரிப்பை தடை செய்கிறது. இது அல்லாமல் இயற்கையிலேயே ஒரு கடல்லிருந்து அரிச்சிட்டு வரும், அப்புறம் திரும்ப அந்த பக்கம் கரையிலேருந்து தண்ணி அலை போகும்போது அங்கே அதிகமாக என்ன ஆகுதுன்னா அங்கே நிறைய மண் மேடுகள் உருவாகுது, புல் மேடுகள். அந்த புல் மேடு உருவாகும்போது என்னென்னா மணல் மேடுகள் அப்படி உருவாகும். அந்த மணல் மேடு கரையிலிருந்து கடலுக்கும் கடல்லிருந்து கரைக்கும் திரும்ப அப்படி போகும்போது என்னென்னா அதனோட மணலுடைய அளவு வந்து அங்கே மணல் திட்டுகளாக ஏற்றுப்படுத்தப்படுகிறது. இந்த மணல் திட்டுகள் இருக்கும்போது என்னென்னா கடல் ஆக்கிரமிப்புகளை தடை செய்கிறது. அப்போது இயற்கையாகவே
ஒரு தடை செய்யக்கூடியது பகுதி எதுன்னு கேட்டேன்னா இந்த மணல் மேடுகள். மணல் மேடுகள் என்ன ஆகுது, இயற்கையாகவே உருவான ஒரு அந்த கடல் ஆக்கிரமிப்பை தடை செய்யக்கூடிய ஒரு இயற்கையான அமைப்பு, அதைத்தான் மணல் மேடுகள். கடல் ஆக்கிரமிப்பை தடை செய்யக்கூடியது அப்போது மனிதனால் உருவாக்கக்கூடியது, இன்னொன்று இயற்கையாகவே மணல் மேடுகள் உருவாகி அந்த கடல் ஆக்கிரமிப்புகளை தடை செய்கிறது. இப்படி கடல் ஆக்கிரமிப்புகள் பல்வேறு முறையில் தடை செய்யப்படுகிறது. இனி அடுத்தது பார்க்க வேண்டியது கடல் சுனாமி அல்லது எரிமலைகள் ஏற்படும் போது என்னாகுன்னா அலைகள் பெரிய அளவில் உருவாகும். அந்த அலைகளை சீஸ்மிக் அடல் அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து பேரலைகள் சுனாமி என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய அலைகள் உருவாவதற்கு அந்த அதாவது கடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய சுனாமி என்ன காரணமாக ஏற்படுது, ஒன்று அங்கே கடலில் வந்து அதிபயங்கரமான எரிமலைகள் வெடிக்கிறதுனால உருவாகும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து அலைகள் பெரிய லெவலை பெருசாக வந்து அந்த கடல் ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்தும். இனி ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா சாகரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். சாகரா, சாகரானா என்ன, நீங்கள் பார்த்துருப்பீங்க, புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் இந்த வார்த்தை வந்து இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். சாகரா, சாகரானா என்ன, அதாவது அரபிக்கடலில் இந்த மன்சூன் காலங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத காட்சி தான் சாகரா. இந்த மன்சூன் காலங்களில் வந்து அங்கே இயற்கையாகவே கடல் அரபிக்கடல் ஓரத்தில் அந்த சேரும் சகதியுமா ஒரு மணல் அல்லது திட்டு உருவாகும், அதில் அப்படியே வந்து புல்வெளிகள் உருவாகிறது. இந்த புல்மேடுகள் உருவாகும்போது அந்த புல்மேடுகளை உணவாக அருந்ததுக்காக கடல் மீன்கள் ஒரு பிளாங்டன் தாவரம் அப்படிங்கிற தாவரம் வளர்கிறது. இது நல்ல ஊட்டச்சத்து மிகுந்தது. இந்த தாவரத்தை வந்து விரும்பி உணவு உண்ணக்கூடியதாக்கும் மீன்கள். இந்த அந்த மணல் திட்டான இருக்கக்கூடிய எல்லாம் அந்த பகுதியில் வந்து சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு புல்மேடு உருவாகும். இந்த புல்மேடில் வந்து உணவு அருந்துவதற்காக பிளாங்டன் தாவரங்கள் விரும்பி உண்ணக்கூடிய சாலை மீன்கள் போன்ற அயலை போன்ற பல்வேறு வகையான மீன்கள் வந்து அந்த பகுதிக்கு வருகிறது. அந்த மீன் வந்து அங்கே வந்து சாப்பிட வரும்போதும் அந்த காலகட்டத்தில் அது பார்க்குறக்க அந்த பிளாங்டன் தாவரங்களை உணவாக அனுமதிக்காக வரும்போது அந்த மீன் கூட்டங்களின் அற்புத காட்சி தான் சாகரா என்று அழைக்கப்படுகிறது. இனி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடல் அசைவுகளில் முதல்ல பார்த்தோம் அலைகள், எப்படியெல்லாம் அலைகள் உருவாகுது, அது அந்த அலைகள்னால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது, அதை எப்படியெல்லாம் தடை செய்யலாம், அதனோட ஒரு தொடர்ச்சியாக வந்து அந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய ஒரு புல்மேடு அதை வந்து உணவாக அருந்துவதற்கு மீன்கள் வர்றதான் அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வந்து சாகரான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். இனி அடுத்து அந்த அசைவுகளில் இனி ஒரு அசைவு என்ன அப்படின்னு கேட்டால் கடல் ஏற்படைய அசைவுகளில் ரெண்டாவது பார்த்தோன்னா ஏற்ற வற்றங்கள். நான் ஏற்ற சொல்லியிருக்கிறேன், ஏற்ற வற்றங்கள் அப்படிங்கிறது அந்த கடல் நீரில் வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் அதுக்கு, ஏற்ற வற்றங்களுக்கு வேலி ஏற்றம் வேலி இறக்கம். அது என்ன ஏற்ற வற்றங்கள் அல்லது வேலி ஏற்றம் வேலி இறக்கம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் கடல் நீரின் அளவு உயர்வதும் தாழ்வதையும் தான் ஏற்ற வற்றம்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் நீர் மேலே அதனுடைய அளவு உயரும்போது அது வேலியேற்றம் என்றும், கடல் நீரின் அளவு தாழும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா வேலி இறக்கம். வேலி ஏற்றம் வேலி இறக்கம். இனி வேலி ஏற்றம் வேலி இறக்கம் இது எப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்த்துருக்குறோம் புவியின் மீது பூமி, அந்த புவியின் மீது சந்திரனும் சூரியனும் ஈர்ப்பு சக்தியை செலுத்துவதனால கடல் நீர்மட்டம் உயர்கிறது. அது புவி ஈர்ப்பு சக்தி மூலமாக அந்த ஒரு காரணத்தினால் உயர்கிறது, அது ஒன்று. பின்ன புவியின் தற்சுழற்சியின் காரணமாக மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க, தற்சுழற்சி ஆகும்போது மைய விலக்கு விசை ஏற்படுகிறது, அந்த விசையின் காரணமாகவும் இந்த கடலினுடைய நீர்மட்டம் உயர்கிறது, அது வந்து வேலி ஏற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி
வேலி இறக்கம் அப்படின்னா என்னென்னா, இந்த வேலியேற்றம் ஏற்படக்கூடிய அடுத்த ஒரு 90 டிகிரி அளவில் உள்ள திசையில் பார்த்திங்கன்னா, இந்த நேராக சந்திரனும் சூரியன் இருக்கிறதுக்கும் 90 டிகிரிக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா, அந்த நீரினோட அளவு இந்த தண்ணி எங்கே கூடுதலோ அதை பார்த்து இறங்கி வரும். இந்த ஈர்ப்பு சக்தியினால் தண்ணி ஒரு சைடு கூடும்போது அந்த பக்கம் 90 டிகிரியில் இருக்கக்கூடிய தண்ணியினோட அளவு குறைந்து இப்படி வரும். அந்த குறைந்து அல்லது தாழ்ந்து வரக்கூடிய தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேலி இறக்கம். அப்போது சந்திரனுடையவும் சூரியனுடையவும் அதான் ஈர்ப்பு விசையின் காரணமாக கடல் நீர்மட்டம் உயர்வதை மைய விலக்கு விசையும் கூட, கடல் நீர்மட்டம் உயர்வதை என்ன சொல்கிறாங்கன்னா வேலி ஏற்றம் என்றும், அதே சமயம் அந்த 90 டிகிரியில் அந்த பக்கம் வந்து அந்த தண்ணியுடைய அளவு குறைந்து இந்த பக்கம் கூடுறதுனால அந்த பக்கம் குறைந்து வரும், அதையே வேலி இறக்கம் என்று சொல்கிறார்கள். வேலி ஏற்றம் வேலி இறக்கம்னா அப்படி ஒன்று வேளை உங்களுக்கு சுருக்கமாக ஞாபகத்தில் வச்சுன்னா, கடல் நீர் தண்ணியினுடைய அளவு உயர்வது வேலி ஏற்றம், தாழ்வது வேலி இறக்கம். அது என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு காரணம். ஒன்று சூரியனும் சந்திரனும் ஈர்ப்பு சக்தியும் மைய விலக்கு புவியனுடைய தடிச்சுடன் காரணமாக ஏற்படக்கூடிய மைய விலக்கு விசை, இதுதான் ஒரு சுருக்கம். கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் வேலியேற்றம், கடல் நீர்மட்டம் தாழும்போது அது வேலி இறக்கம் என்று அழைக்கப்படுது. அப்போது வேலியேற்றம் வேலி இறக்கத்திற்கு உனி உங்களுக்கு சந்தேகம் இருக்காது, நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இந்த படத்தில் கவனிங்க, அந்த சந்திரன பகுதி உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நீரினுடைய மட்டம் உயர்ந்து போகுது. அதே சமயம் அந்த டீங்கிற இடத்துல பாருங்கள், அந்த தண்ணியுடைய அளவு தாழ்ந்து வருகிறது. ஏன், இந்த பக்கம் ஒரு சைடு தண்ணி உயரும்போது மற்ற சைடு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய நீரின் அளவு இப்படி குறைந்து வரும். அதைத்தான் வேலி இறக்கம் வேலி ஏற்றம். அந்த படத்துலேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த வேலியேற்றம் வேலியேற்றம் மட்டுமல்ல, இதிலேயே சக்தி கூடிய வேலியேற்றம்னு ஒன்று இருக்குது. வேலியேற்றம் வேலியேற்றம்னு என்னென்னு பார்த்த கடல் அசைவில், இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது சக்தி கூடிய வேலியேற்றம். அது என்ன சக்தி கூடிய வேலியேற்றம், நம்மளுக்கு அதுலேயே தெரியுது வேலியேற்றத்தில் மறுபடியும் கொஞ்சம் சக்தி கூடணுது. அது எப்படி சக்தி கூடுது, இந்த படத்தை ஒன்று பாருங்கள், நல்லா கவனிங்க. அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கவனத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேலண்டரில், இல்லை உங்களுக்கு வீட்டிலலாம் பெரியவங்களாம் பேசுவாங்க, அமாவாசை பௌர்ணமின்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கேலண்டரில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் சூரியன், அதாவது புவி, அப்புறம் சூரியன் சந்திரன், இது மூணு ஒரே நேர்கோட்டில் வருகிறது. சூரியன் சந்திரன் புவி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. ஒரே நேர்கோட்டில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்களில் மற்ற நாட்களை விட ஈர்ப்புத்தன்மையினுடைய சக்தி கூடுகிறது. அதனால் தண்ணியினுடைய அளவு மேலும் சற்று உயர்கிறது. இதைத்தான் என்ன சொல்கிறதுன்னா சக்தி கூடிய வேலி ஏற்றம். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், வகுப்பில் இருக்கிறீங்க, ஒரு பையன் உட்காந்துருக்குறான், அந்த பையனை பிடிச்சி ஒருத்தன் இழுக்கிறான், அவன் லேசாக அப்படி சரிவான். அதே சமயம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து இழுச்சானா டப்புன்னு விழுந்துருவான். அதே மாதிரி தான் ஒரு செடி இருக்குது, அல்லது மரம் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, ஒரு பெஞ்ச் இருக்குது, டெஸ்க் இருக்குது, ஒரு ஆள் இழுத்தா வராது. ரெண்டு பேர் சேர்ந்து அல்லது மூணு பேர் சேர்ந்து இழுத்தாகும், டப்புன்னு வந்துடும். அதே மாதிரி வேலி ஏற்றம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மூன்றும், அதாவது சூரியன் சந்திரன் புவி, இது மூன்று ஒரே நேரத்தில் வரும்போது அதனுடைய இந்த புவி, அதாவது வந்து என்ன சொல்லலாம், சந்திரனுடையும் சூரியனுடையும் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுதான் சக்தி கூடிய வேலியேற்றம். அதாவது சந்திரனுக்கு ஈர்ப்புத்தன்மை சூரியனை விட அதிகமாக இருக்குது. என்னென்னா சூரியன், அதாவது வந்து சூரியனை விட சந்திரன் சிறுசாக இருந்தாலும் பூமிக்கு அருகில் இருக்கிறனால அதனுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகம். அதே மாதிரி ஒரே நேர்கோட்டில் சந்திரன் சூரியனும் வரும்போது, அப்போது சந்திரன் சூரியன் ரெண்டு ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும்போது என்னங்கன்னா, நல்லா தண்ணியினுடைய நீர்மட்டம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அதிகமாக உயரும். அதைத்தான் என்ன சொல்லணும்னா சக்தி கூடிய வேலியேற்றம். இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு நினைக்கிறேன், சக்தி கூடிய வேலியேற்றம் அப்படின்னு சொல்லி. இனி
இனி அதுலேயே ஒன்று இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். படம் பாருங்கள், ஒன்று கவனிங்க. அதாவது சக்தி கூடிய வேலையேற்றத்துக்கு எதிரானது. எப்படின்னா சக்தி குறைந்த வேலையேற்றம், வேலையேற்றம் இருக்கும் ஆனால் சக்தி குறைவாக இருக்கும், அது என்ன சக்தி குறைந்த வேலையேற்றம். அதாவது இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்னு சொல்லலவா, இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு நாள் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் முடிந்து வரும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், இந்த சந்திரன் வந்து கிட்டத்தட்ட முதல்ல இருந்த நேர்கோட்டில், சந்திரன் சூரியன் நேர்கோட்டில் இருந்ததை விட அப்படியே மாறி சுற்றி என்னாகுன்னா 90 டிகிரிக்கு வரும். சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஏகதேசம் ஒரு 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் ஒரு ஏழு நாள் முடியும் போது. அப்படி பார்க்கும்போது என்னன்னா சந்திரன் ஒரு பக்கம் ஈர்ப்புத்தன்மை இருக்கும், சூரியன் ஒரு பக்கம் ஈர்ப்புத்தன்மை இருக்கும். அப்போ என்னாகுன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை ரெண்டு பக்கம் பிரியறதுனால கொஞ்சமாக கடல் நீர்மட்டம் உயரும், ஆனால் பெருசாக சக்தியாக அந்த அளவுக்கு அதிகமாக உயராது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாள் முடிஞ்சு ஏழு நாள் கழிஞ்சா இந்த சந்திரன் வந்து 90 டிகிரி கோணத்தில், முதல்ல நேர்கோட்டில் இருந்து அப்படியே 90 டிகிரியில் இருக்கும். அப்போ அந்த பக்கம் கொஞ்சம் சக்தி பிரிஞ்சு இந்த பக்கம் சக்தி பிரியும் போது சக்தி ஒவ்வொரு சைடாக இழுக்கும் போது என்னாகுனா அந்த கடலின் நீர்மட்டம் அளவாக மெல்ல கொஞ்சமாக உயரும். அதைத்தான் சக்தி குறைந்த வேலியேற்றம். இனி இந்த ஏற்றவற்றங்களை உருவாக்கும் விளைவுகள், அதாவது இந்த வேலியேற்றத்தினாலும் வேலி இறக்கத்தினாலும் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? நம்மளுக்கு தெரியும் வேலியேற்றம் வேலியேற்கணும் முன்னாடி என்னன்னு தெரியாது. இப்போ வேலியேற்றம் வேலியேற்கணும்னா சுருக்கமாக ஞாபகத்தில் வர்றது கடல் நீர்மட்டம் உயர்கிறது, கடல் நீர்மட்டம் தாழ்கிறது தான் வேலியேற்றம் வேலியிறக்கும். அது எதனால் உயர்கிறது எதனால் தாழ்கிறது, அதே ஒரு சில சமயங்களில் ரொம்ப சக்தி கூடதாக இருக்குது, சில சமயங்களில் சக்தி குறைந்ததாக இருக்குது, நல்லா பார்த்தோம். இந்த மாதிரியுடைய நிகழ்வுகள்லாம் நடக்கிற போது என்ன விளைவுகள் ஏற்படுது, என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்துகிறது, அதனால் சில நன்மைகள் மனிதனுக்கு நிறைய இருக்குது. அப்போது என்னென்ன மாதிரியெல்லாம் விளைவுகள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சில குறிப்பிட்டதை நம்ம பார்த்தோம்னா, இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம சுற்றுலா போவோம். சுற்றுலா போகிற இடத்துல என்ன பண்ணுவோம், சுண்டல் சாப்பிடுவோம், வேறு ஏதாவது பொருள் வாங்குவோம், வேஸ்ட்டுகளை அங்கே போடுவோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி நிறைய அந்த மாதிரி மக்கள் வந்து போகிற நாடியும் போக்குவரத்துனால கரையில் அந்த அதே கணக்க கடற்கரையில் வந்து துறைமுகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள்லாம் வந்து போகிறது, மக்கள் சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி துறைமுகங்களை கடற்கரை பார்த்திங்கன்னா நிறைய கழிவுப் பொருட்கள் இருக்குது. இந்த கழிவுப் பொருட்கள் என்னென்னா ஏற்றவற்றங்கள் அந்த வேலியேற்றம் ஏற்படும் தீ நீர் வந்து அந்த இதெல்லாம் அப்படியே ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போயிடும். அந்த கழிவுப் பொருட்களை பூரா ஆழ்கடலுக்கு இழுத்துட்டு போகுது, அது அந்த வேலியாற்றத்தினால் வரக்கூடிய ஒரு விளைவு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருக்குறோம் இந்த நதி உற்பத்தியாகி போய் சேரக்கூடிய இடங்கள் நதிமுகம்னு சொல்லுவோம். அந்த நதிமுகத்தில் சில நிலத்தோற்றங்கள் உருவாகுன்னா அதில் ஒன்றாக்கும் டெல்டா, முக்கோண வடிவத்தில் நிலத்தோற்றம் உருவாகுதுன்னு பார்த்தோம். அதைத்தான் சொல்லுவாங்க டெல்டா நிலத்தோற்றம், டெல்டான்னு சொல்லுவோம். உப்பளங்களில் கடல் நீர் நிறைகிறது. உப்பளம்னா நீங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்போ சுற்றுலா செல்கிற இடத்துங்களை பார்த்துருப்பீங்க. இந்த ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போகும்போது அங்கே பல்வேறு இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி பாத்தியாக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த பாத்தி பாத்தியாக கட்டினதில் தண்ணியில் வச்சு பம்ப் பண்ணி மோட்டர் வச்சு எடுத்து ஊற்றுவாங்களோ, ஆனால் நிறைய அதுக்கு இதாக இருக்கும் செலவு, பொருள் செலவு. ஆனால் இந்த வேலியேற்ற காலங்களில் இந்த பாத்தி மாதிரி கடல் அருகில் பகுதியில் அருகில் கட்டி விட்டுருக்கும்போது என்னாகுன்னா வேலியேற்ற நேரங்களில் அந்த கடல் நீர் உயரும் போது தானாகவே அந்த உப்பளங்களில் நீர் நிறைகிறது. அப்புறம் அந்த தண்ணி வத்த வச்சு அது வேலை உப்பு வைப்பாங்க, போகும்போது பார்க்கல நீங்கள் உப்புகளெல்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்க, ஆட்களெல்லாம் வேலை செஞ்சு அதைய மூட்டையில் ஆக்குவாங்க. ஆனால் இந்த உப்பளங்களுக்கு அத்தனை பகுதிகளுக்கும் கடல் நீர் வரணும் அல்லவா? அந்த கடல் நீர் எந்த சமயத்தில் சாதாரணமாக ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலியேற்ற நேரங்கள். பின்ன கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண ஆளுகளில் நம்ம எப்போ வேலைக்கு போகிறோன்னா நம்ம காலையில் போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து மத்தியானம் இல்லை சாயங்காலம் நம்ம சாப்பிட்டுட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் இந்த மீனவர்களெல்லாம் எப்போ போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க நம்ம போகிறதுக்கு நேர் எதிர்மறையாக ஒரு சாயந்தரம் இல்லை பொழுதோட நேரம் போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுமரங்கள் சொல்கிறது வந்து அந்த வேலியேற்ற நேரத்தில் வந்து இந்த கடல் கரைக்கு தண்ணி வரும், நல்லா அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்.
சாயந்தரம் நேரம் அப்படி அல்லது பொழுதோட நேரம் அவங்களாம் ஷார்ட் போட்டு மீன் பிடிக்க போகிற காலகட்டங்கள் எப்படின்னா நம்மளுக்கு நேர் எதிர்மறை ஆப்போசிட்டான டைமில் அப்படியே வரும். அந்த கட்டுமரத்தில் அப்படியே போனோம்னா கடலை போய் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த வேலியேற்றம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை வர்றதுக்கு வேலியேற்ற சமயத்தில் கடலுக்கு வர்றதுக்கும் மீன் பிடிக்க போகிறக்கு இந்த கட்டுமரங்கள் உள்ளே போகும்போது தண்ணி இறங்கி போகும்போது இந்த கட்டுமரத்தில் போகிறக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி அந்த கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கும் திரும்ப வர்றக்கும் இந்த வேலியேற்றம் வேலி இறக்கம் நல்ல பயனுள்ளதாக இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இனி வேலியேற்ற ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறாங்க. எப்படி அந்த வேலியேற்ற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொட்டிகள் மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டிகளை வந்து தண்ணி வேலியேற்ற நேரத்தில் நிறையும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டர்பைன் இருக்கும், அதை வந்து சுழலை செய்வார்கள். அப்படி சுழலும் போது என்னாங்கன்னா மின்சாரம் தயாரிக்கப்படுது. வேலி இருக்க சமயத்தில் என்னாகும், அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி திறந்து விடுவாங்க, அந்த டர்பைனில் பட்டு அந்த டர்பைன் நல்லா சுழற்சி ஆகும்போது மீண்டும் மின்சாரம். அப்போது வேலியேற்ற நேரங்களிலும் வேலி இருக்கங்க நேரங்களிலும் அது கடல் அந்த வேலியாட்டத்தின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு மனிதனுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. இனி பல்வேறு இடங்களில் துறைமுகங்களில் வந்து கப்பல்கள்லாம் வந்து காத்து நிற்கும். எதுக்காக, அங்கிருந்து வரும்போது அங்கே நிறைய லோடு அதிகமான வெயிட் இருக்கனால தண்ணியில் வந்து கீழே வந்து தரை தட்டிடும் கப்பல். அதனால் என்னென்னா அந்த கரையோரத்துக்கு வரும்போது என்னென்னா துறைமுகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய நிறைய சரக்கு கப்பல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலியேற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடலுடைய நீர்மட்டம் அப்படியே உயரும். கடல் நீர்மட்டம் உயரும் போது என்னாகும், கப்பலில் வரக்கூடிய அந்த சரக்கு நல்ல அதிகமான லோடு இருக்கிறனால கப்பல் தாழ்ந்திருக்கும். அப்போ தர தட்டுச்சோன்னா கம்ப்ளீட்டெல்லாம் உடஞ்சிடும். அப்போது நல்ல தண்ணியினுடைய அளவு இந்த வேலியேற்ற சமயத்தில் நல்லா உயரும். அப்போ இந்த துறைமுகங்களுக்கு கப்பல் வந்து கடந்து செல்வதற்கு இந்த வேலியேற்றம் நல்லா பயனுள்ளதாக இருக்கிறது. இப்படி மனிதனுக்கு வந்து பல்வேறு வகையில் வேலியேற்றங்கள் பயனுள்ளதாக இருக்குது. நம்ம இப்போ பார்த்ததில் ஒரு சில கேள்வி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் கடல் நீரின் அசைவுகள் எவை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை எழுதி அதை விவரிக்கும். அந்த கடல் நீரின் அசைவுகள்னு போட்டுட்டு அந்த படத்தை போட்டுட்டு அதை ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சி வைக்கணும். அலை உச்சி, நீளம், அலை பள்ளம், அலை உயரம், அந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று வரைஞ்சி அதில் குறிப்பு எழுதி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலியேற்றம் என்றால் என்ன, வேலி இறக்கம் என்றால் என்ன, அந்த படத்தை போட்டு அந்த வேலியேற்றம் எப்படி ஏற்படுது, வேலி இறக்கம் எப்படி ஏற்படுது, அது நீங்கள் விவரிக்கணும். ரெண்டாவது, சக்தி கூடின வேலியேற்றம் என்றால் என்ன, சக்தி குறைந்த வேலியேற்றம் என்றால் என்ன, விவரி, அதை படத்துடன் விவரி. அதை போட்டு அந்த ரெண்டு படங்கள் இருக்குது, அது எப்படி எப்படி சக்தி கூடதாக உயர்கிறது, எப்படி தாழ்கிறதுன்னு சொல்லி, சக்தி குறைந்த வேலியேற்றம்னு சொல்லி நல்லா விவரித்து அந்த படத்தோடு நீங்கள் அது குறிப்பெழுதி அனுப்பி கொடுக்கணும் வகுப்பாசிரியருக்கு. அடுத்தது, இது மனிதனுக்கு எவ்வாறு பயன்படுது அல்லது இந்த வேலியேற்ற ஏற்றவற்றத்தின் விளைவுகள் யாவை, நீங்கள் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் எழுதி அந்த குறிப்பை எழுதி புத்தகத்தில் எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கணும். கூடவே இந்த விளைவுகளை எழுதி இந்த வகுப்பில் அந்த வகுப்பு ஆசிரியருக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கணும். இனி அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.